கல்கி களஞ்சியம் மங்கையர் மலர் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளியான தொகுப்பு ஒரு குயிலின் கதை லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கை குறிப்பு இந்தியா டுடேயில் சுமித் மித்ரா எழுதியதின் தமிழாக்கம் ஏழ்மை கொடுமை துரதிருஷ்டம் நட்சத்திர பாடகி லதா மங்கேஷ்கரின் இளவயது வாழ்க்கை இன்னல் மிக்கதாகவே இருந்துவிட்டது அவருடைய அப்பா தீனாநாத் மங்கேஷ்கர் கோவாவிலிருந்து இந்தோருக்கு பிழைப்பு தேடி வந்தவர் பாட்டும் நாடகமும்தான் பிழைப்பு லதா உள்ளிட்ட நான்கு பெண்கள் ஒரே பையனுடன் ஊர் ஊராக சென்று நாடகம் போட்டார் கழைக்கூத்தாடி பிழைப்பைவிட சற்று மேல் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு அவரால் பள்ளி படிப்பு அளிக்க இயலவில்லை அதற்கு ஈடு செய்யும் வகையில் பாட்டு சொல்லித்தந்தார் நாடகம் பூராவும் பாட்டு பாட்டு பாட்டுதான் குழந்தைகள் பலவித வேஷங்கள் அணிந்து பாடிவிட்டு போகும் சுமாரான வரும்படி வந்தது ஆனால் கடுமையான சூழ்நிலைதான் இரண்டு வயதில் லதாவுக்கு பெரிய அம்மை போட்டது முகமெல்லாம் ஆழமான வடுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் டாக்கி பேசும் சினிமா வந்தது நாடகங்கள் படுத்துவிட்டன பீனாநாத்தின் பல்வந்த் மண்டலமும் மூடப்பட்டது சாங்லி என்னும் சிற்றோருக்குப் போய் குடும்பம் நிலைத்தது பீனாநாத் மனைவியின் நகைகளை அடகு வைத்து ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தார் அந்தேரி துனியா என்று ஒரு படம் எடுத்தார் நாடக பாணியிலேயே இருந்த அந்த சினிமா ஓடவில்லை தலைக்கு மேல் கடன் மிஞ்சியது கவலைகளை மறக்க பீனாநாத் குடிக்க ஆரம்பித்தார் கடன்காரர் தொல்லையிலிருந்து தப்ப குடும்பத்தோடு பூனாவுக்கு ஓடிப்போனார் பூனாவில் ரேடியோவில் பாட்டுக்கள் பாடி கொஞ்சம் சம்பாதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் லதாவுக்கு பதிமூணு வயதான போது இறந்து போனார் பதிமூன்று வயதில் குடும்பப் பொறுப்பு லதாவின் தம்பி ஹிருதயநாத் இப்போது பிரபல இசை இயக்குனராக இருப்பவர் தீபி நோயில் விழுந்து படுத்த படுக்கையாக கிடந்தார் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு லதாவின் தலையில் விழுந்தது விநாயகராவ் என்பவர் ஒரு படம் எடுத்துக்கொண்டிருந்தார் அதில் பாடி நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் லதாவுக்கு கிடைத்தது பஹலி மங்கள் ஷூர் என்ற படத்தில் லதாவுக்கு தோழி வேடம் கண்கூசும் விளக்கின் முன்னே நடிப்பதை அடியோடு வெறுத்தேன் ஆனால் அப்படத்தில் வேலை கிடைத்திராவிட்டால் என் குடும்பமே பட்டினியில் செத்துப் போயிருக்கும் என்கிறார் லதா அதே சமயம் லதாவுக்கு இன்னொரு படத்தில் பின்பாட்டு பாடும் வாய்ப்பு கிடைத்தது கிட்டி ஹாசல் என்ற அப்படம் வெளிவந்தபோது லதாவின் பாட்டு இல்லை நன்றாக இல்லை என்று வெட்டிவிட்டார்கள் ஆனால் பஹலியில் பாட்டும் நடிப்பும் நன்றாக அமைந்தது லதாவை விநாயகராவ் மாதம் அறுபது ரூபாய் சம்பளத்தில் நிரந்தர நடிகையாக நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சினிமா கம்பெனியோடு லதா பம்பாய்க்கு குடியேறினார் நானா சவுக் என்ற இடத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் வாடகையில் இரண்டு அறையில் குடும்பம் முழுவதும் ஆனால் அப்போது குடும்பத்தில் எட்டு பேர் இரண்டு பேர் ஒன்றுவிட்ட தங்கைகள் ஹிருதயநாத்தும் தங்கை ஆஷா போன்ஸ்லேவும் சுயமாக சம்பாதிக்கும் வயது வராதவர்கள் லதாவின் சம்பாத்தியத்தில் கஷ்ட ஜீவனமாக குடும்பம் ஓடியது லதாவின் குரு பம்பாயில் லதாவுக்கு ஓர் அதிர்ஷ்டம் கிட்டியது அமான் அலிகான் பிண்டி பசார் வாலா பெரிய பாடக விற்பனர் லதாவை தன் சிஷியாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் பாகிஸ்தானுக்கு போய்விட்டார் அமீர் கான் என்னும் இன்னொரு திறமையான பாடகரிடம் லதா பயிற்சி பெற்றார் நான்கு வருடத்தில் அவர் கற்ற வித்தையெல்லாம் லதாவுக்கு தந்துவிட்டு இறந்து போனார் அமீர் கான் அவர் இறந்திராவிட்டால் சினிமா பாடகியாகி இருக்க மாட்டேன் கிளாசிக்கல் சங்கீதம் பாடிக்கொண்டு மேடை பாடகியாகவே இருந்திருப்பேன் என்கிறார் லதா சற்று வருத்தத்துடன் சினிமாத்துறை பாடும் மெஷினாக லதாவை ஆக்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே லதா சினிமா பாடகியாக பெயர் பெற்று விட்டார் அந்த ஆண்டு மஜ்பூர் என்ற படத்திற்கு லதா பின்னணி பாடல்கள் பாடியிருந்தார் படம் மாபெரும் வெற்றியாகி லதாவுக்கு புகழ் குவிந்தது மஜ்பூரில் லதாவுக்கு சான்ஸ் கிடைத்தது ஒரு அதிர்ஷ்டம் மாஸ்டர் குலாம் ஹெய்தர் என்பவர் அப்போது பிரபல இசை இயக்குனர் லதாவின் குரல் கேட்டு பிரமிப்படைந்தார் தயாரிப்பாளர் ஒருவரிடம் லதாவுக்கு பாடும் சந்தர்ப்பம் தரும்படி சிபாரிசு செய்தார் சுபோத் முகர்ஜி என்னும் அந்த தயாரிப்பாளர் காமினி கௌஷலை ஹீரோயினாக வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்தார் லதாவின் குரல் கிரீச் சென்று இருக்கிறது பொருந்தாது என்று அலட்சியமாக தள்ளிவிட்டார் ஹைதருக்கு கோபம் வந்துவிட்டது முகர்ஜி இன்றைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் பின்னாளில் இந்த சிறுமி லதா மற்ற எல்லா பாடகிகளையும் தூக்கி சாப்பிடுவாள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சபதம் செய்தார் ரயில் பிளாட்ஃபாரத்தில் ரிஹர்சல் அன்றைக்கே ரயிலில் கொட்டும் மழையில் லதாவை பம்பாய் ஸ்டூடியோவுக்கு அழைத்துச் சென்றார் முன்பயிற்சியாக கோரேகான் ரயில் ஸ்டேஷனிலேயே லதாவை பாடச் சொன்னார் ஹைதர் கையில் வைத்திருந்த சிகரெட் தாளம் போட வெளியே சோ வென்று மழை கொட்ட லதா தன்னை மறந்து பாடினாள் ரயிலுக்கு போகிறவர்கள் எல்லாம் அங்கே நின்றனர் கேட்டனர் பிளாட்பாரம் முழுவதும் கும்பல் நிறைந்து விட்டது பாட்டும் முடிந்தது ஹைதர் ஏதும் பேசவில்லை பம்பாய் டாக்கீஸின் இசை இயக்குனர் முன்னே அதே பாட்டை பாடச் சொன்னார் லதா மஜ்பூர் படத்திற்கு ஒப்பந்தமானார் அன்று முதல் ஹைதரின் கண்டுபிடிப்பான லதாவின் புகழ் பம்பாய் சினிமா உலகை தாக்கியது நவ்ஷாத் லதாவை அந்தாஸ் படத்திற்கு பாடச் சொன்னாள் படம் அமோக வெற்றி கண்டது அதன் பிறகு பர்சாத் அப்படத்தில் வந்த ஜியா பேக்கர் பேக்கராருக இன்னமும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது படத்திற்கு படம் லதாவுக்கு புகழ் குவிந்தாலும் பணம் தட்டுப்பாட்டில்தான் இருந்தது பாட்டுக்கு இருநூறு முதல் நானூறு வரை கிடைத்தது ஒவ்வொரு பாட்டும் பல தடவை பாடிய பின்னரே பதிவு செய்யப்பட்டது ஸ்டூடியோ ஸ்டூடியோவாகப் போனேன் மிகவும் கஷ்டமான நாட்கள் அவை என்கிறார் லதா பல நாட்கள் மதிய உணவுக்கு நேரம் கிடைக்காது இருந்தாலும் கேண்டீனில் சாப்பிட காசு இருக்காது டாக்ஸிக்கு கூட வழியில்லை ரயிலில் போய் வந்து கொண்டிருந்தார் சில நாட்கள் வேலை முடிய இரவு நேரமாகிவிடும் ரயிலில் தூங்கிவிடுவார் சர்ச் கேட் போனதும் தான் விழித்துக் கொள்வார் கடைசி ரயில் போயிருக்கும் அங்கிருந்து ஒரு மணி நேரம் நடந்து வீட்டுக்குப் போயிருக்கிறேன் அப்போதெல்லாம் பம்பாய் பாதுகாப்பான நாகரீக நகரமாக இருந்தது என்கிறார் குமாருடன் சந்திப்பு ஒரு நாள் ரயிலில் மூன்றாம் வகுப்பில் சக பிரயாணி ஒருவரை சந்தித்தார் திலீப்குமார் லதாவின் மராத்தி இந்தியை கேலி செய்தார் பல ஆண்டுகளுக்கு பின் அதே திலீப்குமார் லதாவின் ஹிந்தி உருது உச்சரிப்பு சுத்தத்தை கேட்டு வியந்தார் லதா மங்கேஷ்கர் பெண் விடுதலை இயக்கத்தின் முன்னோடி என்று கூறியிருக்கிறார் இயக்குனர் பாசு பட்டாச்சாரியா ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஒரு தொழிலில் லதா எதிர்நீச்சல் போட்டு முன்னணிக்கு வந்துவிட்டார் பல ஆண் இசை இயக்குநர்கள் லதாவை தம் சொந்த சொத்து போல பாவித்து உரிமை கொண்டாடி மூக்குடைந்தனர் இதனால் கோபமுற்ற இசை இயக்குநர்களில் ஒருவர் ராம் சந்திரா லதா திவிர் பிடித்தவர் சர்வாதிகாரி மற்ற பாடகிகள் முன்னுக்கு வராமல் அடக்கிவிடுவார் சூழ்ச்சிக்காரி என்றெல்லாம் விமர்சித்தார் பிற பாடகிகளை பொறாமை காரணமாக அடக்கி விடுவார் என்ற குற்றச்சாட்டு லதாவின் மேல் பரவலாக இருப்பது உண்மைதான் வாணி ஜெயராம் ருணா லைலா சுலக்ஷனா பண்டிட் சாகர் ஏமலதா முதலானோர் சுடர்விட்டு பிரகாசிக்கத் தொடங்கிய உடனேயே இசை இயக்குனர் ஆதரவு இழந்து போயிருக்கின்றனர் வாணி ஜெயராம் இந்தி பட உலகையே வெறுத்து தென்னாட்டுக்கு சென்றுவிட்டார் லதா தான் தன் முடிவுக்கு காரணம் என்று பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார் லதா முன்னால் தேனாக பேசினாலும் பின்னால் குழிப்பறிப்பதில் கெட்டிக்காரி என்கிறார் இன்னொரு பாடகி திறமைசாலிகளாகத் தோன்றுபவர்களை தானே முன்வந்து தட்டிக் கொடுத்து இசை இயக்குனர்களுக்கு சிபாரிசு செய்வார் லதா பின்னர் புதியவளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பவர்களை புறக்கணிக்க ஆரம்பிப்பார் லதாவை எதிர்த்து சினிமாவில் பிழைக்க முடியாது எனவே இசையமைப்பாளர்கள் பக்கவாதியக்காரர்கள் புதிய பாடகர்களை புறக்கணிக்க ஆரம்பித்தனர் இதுதான் லதாவின் சூழ்ச்சி முறை என்று சொல்லப்படுகிறது வாணி ஜெயராமுடன் பகை வாணி ஜெயராம் ரிஷிகேஷ் முகர்ஜியின் குட்டி படத்தில் போலேரே பாப்பி ஹரா பாடி எடுத்த எடுப்பிலேயே பெரும் புகழ் பெற்றார் ஆனால் அடுத்த பல படங்களில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கவில்லை குல்சாரின் மீரா படத்தில் லதா பாடுவதாக இருந்தது தம்பி ஹிருதநாத்தை இசை இயக்குனராக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டார் குல்சார் ரவிசங்கரை இசை இயக்குனராக ஏற்பாடு செய்திருந்ததால் லதாவின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை லதா பாட மறுத்ததும் வாணி ஜெயராம் குரல் கொடுத்து படம் வெற்றிகரமாக முடிந்தது அதிலிருந்து லதாவுக்கு வாணி ஜெயராமிடம் திரைப்பகை தோன்றிவிட்டது ஹிந்தி பட உலகத்திலிருந்தே வாணி ஜெயராம் வெளியேற நேர்ந்தது காரணம் லதா தான் என்கிறார்கள் இக்குற்றச்சாட்டை லதா தீவிரமாக மறுக்கிறார் வாணியை இசை இயக்குநர்களுக்கு சிபாரிசு செய்தது நான் தான் ஆனால் வாணி பாட்டை கெடுத்து விடுகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நானா பொறுப்பு என்கிறார் லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் கல்யாண்ஜி முதலான இசை இயக்குநர்கள் லதாவை கோவிலில் வைத்து கும்பிடுவார்கள் இருபத்தைந்து வருஷமாக லதாவுடன் இசை அமைத்திருக்கிறேன் லதாவின் குரலுக்கு ஈடு இணையில்லை என்றார் லக்ஷ்மிகாந்த் சினிமா இசையில் லதாவின் பங்கு ரூபாய்க்கு தொன்னூறு காசு எங்கள் பங்கு பத்து காசுதான் என்கிறார் கல்யாண்ஜி லதா பதினைந்து மொழிகளில் பாடியிருக்கிறார் திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானாக பட்டம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓயாமல் எங்கேயாவது ஒரு மூலையில் லதாவின் குரல் இசைத்தட்டில் ஒலித்துக் கொண்டு இருக்கும் இமயமலையில் ஜவான்கள் கடும் குளிரில் தனிமையை மறப்பது லதாவின் குரலில்தான் இவர் இதுவரை ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி உலக ரெக்கார்ட் கண்டவர் கின்னஸ் புக்கில் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய வருமானம் யாராலும் கணிக்க முடியவில்லை முதல் ஐந்து ஆண்டுகளில் பாட்டுக்கு ரூபாய் முன்னூறு வீதம் பெற்றிருந்தார் பிறகு அது ஆயிரங்கள் லட்சங்களாக மாறியது மதுபாலா நர்கீஸ் தொடங்கி பல கதாநாயகிகளுக்காக குரல் கொடுத்த லதா இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பின்னர் பின்னணி பாடுவதை குறைத்துக் கொண்டார் வெளிநாடுகளுக்கு சென்று மேடை நிகழ்ச்சிகளில் பாட ஆரம்பித்தார் லண்டனில் அவர் பாடிய தொகுப்பு இசைத்தட்டில் வந்த ஒரே நாளில் இருபத்தைந்தாயிரம் போயிற்று அந்த காலத்திலேயே அவரது முகம் மீராவை நினைவூட்டுகிறது அவரது குரல் தேனையும் தென்றலையும் தருவிக்கிறது அவரது வாழ்க்கை பெண்மையின் வெற்றியை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இதை போன்ற சுவையான தொகுப்புகள் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்க கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு இணையத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல இடம்